Hello friends, welcome to MAKKALSEVAI channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பாத்தீங்கன்னா TNPSC group 2 exam பத்தின ஒரு முக்கிய பிரஸ் நியூஸ். இன்னைக்கு TNPSC வந்து வெளியிட்டு இருக்காங்க. இப்போ அத பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். இந்த வெப்சைட்ல லேட்டஸ்ட் நியூஸ்ல வந்து போயிட்டு இருக்கு பாருங்க. TNPSC குரூப் டூ எக்ஸாம் பற்றின ஒரு ப்ரெஸ் நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை ஃபர்ஸ்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், வியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு PDF உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ TNPSC வந்து இன்றைக்கி தான் அதுக்கான PDF வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருங்கிணைந்த குடிமை பணிகளுக்கான தேர்வு, அதாவது TNPSC குரூப் டூ மற்றும் குரூப் டூ எக்ஸாம் வந்து பார்த்தா நீங்கள் 21/5/2022 அன்னைக்கு வந்து எக்ஸாமினேஷன் எழுதிருப்பீங்க. ப்ரீலிமரிக்கான எக்ஸாமினேஷன் வந்து எழுதிருப்பீங்க. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கிடையே மகளிருக்கான இடஒதுக்கீட்டினை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தன. மேற்படி வழக்குகளில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பினை வழங்கிய நிலையில் அதனை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக பல்வேறு கட்ட கலந்தோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதாவது TNPSC ரிசர்வேஷன் பற்றின கேஸ் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தா வெளியிட்டாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சில வீடியோ வந்து போட்டிருக்கோம். இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தின் ஆணைகளை செயல்படுத்துவது தொடர்பாக மென்பொருளில் உரிய மாற்றங்கள் செய்யும் பணி நிறைவடையும் தருவாயில் உள்ளது. அப்பணி நிறைவுற்ற பின்னர் மேற்படி தேர்வின் முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது TNPSC பொறுத்திருக்கு ரிசர்வேஷன் மாற்றி வந்து அமைக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து புதிய சாஃப்ட்வேர் வந்து பார்த்தா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேரை ரெடி பண்ணுறதுக்கான பணி இன்னும் வந்து க்ளோஸ் ஆகலை. கூடியவர்கள் வந்து பார்த்தா அது வந்து நிறைவடையும் சொல்லியிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறதுக்கு அப்புறம் தான் ஸோ அதனுடைய OMR நிலைமை வந்து பார்த்தா ரிசல்ட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட்டே வந்து வெளியிடுவாங்க. ஓகே, இதான் வந்து கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக செய்தி சமூக ஊடகங்களில் வெளிவரும் ஆதாரமற்ற தகவல்களை நம்ப வேண்டாம் எனவும் அதிகாரப்பூர்வமான தகவல்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தீர்மானத்தின் வெப்சைட் வந்து பார்த்தா அனுமாரி கேட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த ப்ரெஸ் நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சமீபத்தில் அதாவது நேற்று வந்து பார்த்தா TNPSC குரூப் டூ எக்ஸாமுக்கான OMR எல்லாமே வந்து மழையில் நினைச்சா வந்து பார்த்தா ஒரு சில பேர் வந்து வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து TNPSC இப்போதைக்கு அஃபிஷியலாக வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பொய்யானதுற மாதிரி இதில் வந்து மறைமுகம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போதைக்கு அப்டேட் படி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் படி அதுக்கான சாஃப்ட்வேர் மட்டும் தான் இன்னமும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக முடியவில்லை. அந்த சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் OMR வந்து பார்த்தா அவங்க வந்து ரிசல்ட்டே வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுவாங்க ஆன்லைனில். அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டே உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக இந்த மந்த் வெளியாகன்றது வந்து அதிகாரமாக தெரிஞ்சு அடுத்த மாதம் தான் கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் வந்து வரப்போகுது. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.